அரசின் தடை உத்தரவை மீறியதாக கூறி மேற்கு மண்டலத்தில் மட்டும் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன கோவை மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி சுற்றித் திரிந்த மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரோட்டில் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு வழக்குகளும் திருப்பூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து தொன்னூற்று ஒரு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இதேபோல் நீலகிரி தர்மபுரி சேலம் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கானோர் மீது வழக்குகள் பாய்ந்திருக்கின்றன மேலும் வடக்கு மண்டலத்தில் இதுவரை பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இதேபோல் அவதூறு பரப்பிய இருபது பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பொருட்படுத்தாமல் வெளியே சுற்றிய இளைஞர்களுக்கு காவல்துறையினர் நூதன முறையில் தண்டனை வழங்கினர் இனிமேல் வெளியே வரக்கூடாது எனவும் அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர் காஞ்சிபுரத்தில் அத்தியாவசிய பொருட்களை அதிக விலைக்கு விற்ற கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது பிள்ளையார்பாளையம் பகுதியில் உள்ள முத்துக்குமார் என்பவரின் மளிகை கடையில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் இதனையடுத்து அங்கு சென்ற நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி விசாரணைக்கு பின்பு அந்த கடைக்கு சீல் வைத்தார் இதேபோல் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த மேலும் இரண்டு மளிகை கடைகளுக்கு ஆணையர் மகேஸ்வரி சீல் வைத்தார் சென்னை ராயபுரம் பகுதியில் தடை உத்தரவை மீறி சாலையில் சுற்றித் திரிந்த இரு சக்கர வாகன ஓட்டிகளை பிடித்து போலீசார் தண்டனை வழங்கினர் பிடிப்பட்ட இளைஞர்களிடம் கையில் ஒரு டம்ளரில் தண்ணீரை கொடுத்து அது கீழே சிந்தாமல் அமர்ந்து எழும்ப வேண்டும் என்றும் கூறினர் மேலும் இனி வெளியே வரமாட்டோம் எனவும் அவர்கள் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர்